حضرت நாயகம் صلى الله عليه وسلم عليه تان سنة رجل سها مومي نري نلا ثورنا هن يبيتو كندال ون وارو سري بدر بدرك ميكت شرند نلاي كنا علي ماري هن باين بدوا ينو رارت تيم نايهم صلى الله عليه وسلم رجل سولي كان ديتا رجل إندا شن رجل مهم بارك كنا علي ركرا ده هذيك منا على بيننا نموديه كوري غلي ولا من ولا بدي سول سند كوري بيرسا كي كاتا دي بيري كوري غلي سند داي كي كاتا பருப்பு அளவுக்கு ஒரு மச்சம் இருக்கிறதுன்னா அந்த அளவுக்கு தான் அது காட்டும். பருப்பு அளவு உள்ள மச்சத்தை அது உருளைக்கிழங்கு சைஸுக்கு பெருசாக்கி காட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்கிறார்கள். சக தோழனாக இருப்பவன், சக நண்பனாக இருப்பவன், நல்ல மூமினாக இருப்பவன் நம்முடைய குறைகளை உள்ளால் உள்ளபடி எடுத்து சொல்ல வேண்டும். சின்ன குறையை பெருசுபடுத்தியும் சொல்லக்கூடாது. பெரிய குறைகளை சின்னதாக ஆக்கியும் சொல்லக்கூடாது. ஆக நம்முடைய சந்ததிகள் நம்முடைய அடுத்த தலைமுறையினர்கள் சரியான பாதையில் செல்லுவதற்கு சரியான வழிகாட்டியை ஒரு குருநாதரை ஒரு ஆசிரியரை ஒரு ஆசானை மிகச்சிறந்த தோழனை வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நாம் நெறிபிறந்து செல்லுவதற்கு சரியான வழியாக இருக்கும். இன்றைய இளைய தலைமுறையினர்கள் நெறிபிறந்து வாழ்வதற்கு மையமான காரணம் ஒரு காலம் இருந்தது. பெரும்பாவங்களாக செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் பயந்து பயந்து செய்யக்கூடிய காலம். போதை பொருள்களுக்கு அடிமையாகுவது என்பது இன்றைய இளைய தலைமுறையிடத்திலே சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. அது காரணம் மதுக்கடைகளில் போய் தான் மது அருந்துங்கிற அவசியமா இல்லை. மாத்திரை வடிவத்திலே, பாக்குகள் வடிவத்திலே, மிட்டாய்கள் வடிவத்திலே, பேனா பென்சில்களுடைய ரூபத்திலே அந்த போதைப் பொருள்கள் புழங்க ஆரம்பித்து விட்டது. அதனால் அதை குற்றச் செயலாகவே யாருமே கருதுவதில்லை. இளம் தலைமுறையினர்கள் புதிய சந்ததிகள் அந்த மாதிரி பாதையை தேர்ந்தெடுப்பதற்கு அவர்களை சூழ இருக்கக்கூடிய தோழமைகள் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஏதோ மாத்திரைகளை போடுவதை போன்று ஒரு ஹேபிட்டாக பாக்குகளை போட்டுக் கொள்வதை போல அதை பயன்படுத்த துவங்கி விடுகிறார். இதனால் அதற்கு அடிமையாகி விடுகிறார். ஆடைகளை வெளுப்பதற்கு நம்முடைய உடைகளை எல்லாம் சுத்தம் செய்வதற்கு ஒரு வண்ணான் தேவைப்படுவதை போல நமது உள்ளத்தை நம்முடைய நடத்தையை சரி செய்து கொள்வதற்கு கண்டிப்பாக ஒரு சிறந்த தோழன் இருக்க வேண்டும், நல்லதொரு ஆசான் இருக்க வேண்டும், நல்லதொரு ஆசிரியர் இருக்க வேண்டும், நம்முடைய சிச்சுவேஷன் சரியாக இருக்க வேண்டும். அது இருந்தால் மட்டும்தான் நெருபடாத வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நபி இப்ராஹிம் அலி நபி யூசுப் அலி சலாத்து வசலாம் செய்த துவாவினை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். ரப்பி கத் ஆதைத்தினி மினல் முல்க் وعلمتني من تأويل الأحاديث يريبا பெரிய ஆட்சி அதிகாரத்தை எனக்கு தந்தாய், மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை எனக்கு தந்தாய், கனவுகளுக்கு பலன் சொல்லக்கூடிய ஆற்றலை தந்தாய். وعلمتني من تأويل الأحاديث கனவுகளுக்கெல்லாம் பலன் சொல்லக்கூடிய அருமையான ஆற்றலை தந்தாய். அந்த வலியி ஃபி துன்யா வல் ஆஹிரா இம்மையிலேயும் மறுமையிலேயும் நீயே பொறுப்புதாரியாக இருக்கிறாய். தவஃபனி முஸ்லிமம் வாலிஹிக்கனி பிஸ்ஸாலிஹீன் எனக்கு ஆட்சி அதிகாரத்தை தந்தது பெருசல்ல, கனவுகளுக்கு பலன் சொல்லக்கூடிய ஆற்றலை தந்ததும் பெருசல்ல. உன்னிடத்தில் ரெண்டே ரெண்டு கோரிக்கையை வைக்கின்றேன். நான் முஸ்லிமானவன், நல்ல முஸ்லிமாக மௌத்தாக வேண்டும். இரண்டாவது, சாலிஹீன்கள் என்று சொல்லக்கூடிய நல்லவர்களோடு என்னை சேர்த்து வைக்க வேண்டும். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார். நல்லோர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஒரு நபி துஆ செய்கின்றார், ஒரு இறை தூதர் துஆ செய்கின்றார். இப்ப நாம் எல்லாம் எம்மாக்கிறோம், நம்முடைய நடத்தை சரியாக வேண்டும் என்று சொன்னால், நெறி பெறாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால், நேரிய பாதையை செல்ல வேண்டும் என்று சொன்னால், சரியான தோழமையும் நம்மை சிச்சுவேஷன் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் மிகச்சரியான பாதையில் இருக்குமையானால் கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேரான பாதையை நமக்கு தந்து விடுவான் என்பதில் கிஞ்சித்தும் சந்தேகமில்லை. அதனால் தான் நமக்கு பெரும் பெரும் அறிஞர்கள் இமாம்கள் நல்லோர்களாக இருந்தவர்கள் கூட, பெரிய அறிஞர்களாக இருந்தவர்கள் கூட தங்களுக்கு சிறந்த தோழர்களை நல்ல வழிகாட்டிகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போய் உங்களுடைய வயசு என்னான்னு கேட்டாங்க. ஹனஃபி மதஹபுடைய அக்ராசதர், மிகச்சிறந்த அறிவுஜீவி, தாபிஈன்களுடைய பட்டியலில் உள்ளவர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்கள் சஹாபிகள், சஹாபிகளை பார்த்தவர்கள் தாபிஈன்கள், தாபியன்களுடைய பட்டியலில் இருந்தவர்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவங்க சொன்னாங்க, எனக்கு வயசு ரெண்டு என்று சொன்னாங்க. 70 வயசுக்கு மேல அவங்க சொல்றாங்க, எனக்கு 2 வயசு. என்ன இந்த வயசுல போய் 2 வயசுன்னு சொல்றீங்களே, என்னுடைய வாழ்நாளிலே நான் முழுமையாக பயனுள்ள வகையில் வாழ்ந்ததாக நினைப்பது அந்த 2 ஆண்டுகள் தான். ஏனென்றால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அபூ ஜஃபர் என்ற சஹாபியோடு நான் தோழமை கொண்டிருந்தேன், நட்பு பாராட்டினேன்,
நெருக்கமாக இருந்தேன். அந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி அந்த இரண்டாண்டு காலங்கள் எனக்கு உபயோகமாக இருந்தது, பயனுள்ள வகையில் கழிந்தது. அதனால் என் வாழ்நாளில் நான் வாழ்ந்த காலமாக நினைப்பது அந்த இரண்டு வருடத்தை தான் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள். பெரிய அறிஞர்களாக இருந்தவர்கள் கூட தங்களுக்கு நல்ல தோழர்கள் இருக்க வேண்டும், வழிகாட்டிகள் இருக்க வேண்டும், குருநாதர்கள் இருக்க வேண்டும், ஆசானர்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி பல நிகழ்வுகளை வரலாறுகளிலே நாம் காண முடிகின்றது, சரித்திரங்களிலே நாம் காண முடிகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை எல்லாம் தொகுத்த பெருமக்களில் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அப்படித்தான். நான்கு மதஹபர்களில் ஹம்பலி மதஹபருடைய அக்ராசனாராக இருந்தவர்கள் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்நாளிலே நான் சரியான பாதையில் செல்லுவதற்கு எனக்கு வழிகாட்டியாக இருந்தவர்கள் பிஷருல் ஹாஃபி என்று சொல்லக்கூடிய மகான். அந்த பிஷருல் ஹாஃபிங்கிறவங்க ஒரு வலியுள்ளா சன்னியாசி மாதிரி இருப்பாங்க. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஓதி கொடுத்த பெருந்தகை அறிஞர் பெருந்தகை இமாம் அஹமது பின் ஹம்பல். மாணவர்கள் எல்லாம் கேட்பாங்க, என்ன இவ்வளவு பெரிய அறிஞராக இருக்கிறீங்க, ஹதீசு கிதாபை தொகுத்திருக்கிறீர்கள், லட்சக்கணக்கான ஹதீசுகளை மனம் வைத்திருக்கிறீர்கள், நீங்க போய் ஒரு சன்னியாசி மாதிரி இருக்கிறார், ஒரு பெரியவர் அவத்த போய் மண்டியிடுறீங்களே என்று மாணவர்கள் கேட்பார்கள். இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார்கள், என்ன செய்யறதுப்பா, நான் வந்து கிதாபுல்லாவை படிச்சிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய வேதத்தை அறிஞ்சிருக்கிறேன், படிச்சிருக்கிறேன். ஆனா அவர் அந்த பிஷருல் ஹாஃபிங்கிற மகன் இருக்கிறாரு, அல்லாஹ்வையே அறிஞ்சிருக்கிறார்பா, அதனால தான் அவர் காலில் போய் விழுவுறேன் சொல்லுவாங்க. பெரிய பெரிய அறிஞர்களுக்கு கூட ஆசானுகள் இருந்தார்கள், நல்ல தோழர்கள் இருந்தார்கள், சிறந்த குருநாதர்கள் இருந்தார்கள், அதனால் அவர்கள் சரியான பாதையில் செல்ல முடிந்தது. அதனால் எதற்காக சொல்ல வருகிறேன், இன்றைய இளம் தலைமுறையினர்களுக்கு அடுத்த சந்ததிகளுக்கு சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய தோழமைகளை அவர்களின் நட்பு வட்டத்தை சரியான வகையில் அமைத்துக் கொடுக்க வேண்டும். யாரோடு பழகுகிறார்கள், யாரோடு தங்கியிருக்கிறார்கள், யாரை கூட்டாளி சேர்த்தாலே அமைந்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட பண்போடு வளர்கள் என்பதிலே நாம் கவனமாக இருப்போமையானால் கண்டிப்பாக அவர்கள் நெறி பெறலாமல் வாழ்வதற்கு அது காரணமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வாறு வாழக்கூடிய பெருமைத்தனை அனைவர்களுக்கும் தந்தருமானாக என்று துவா செய்து வாய்ப்பளித்த நன்மக்களுக்கு நன்றி குறிப்பிடுத்துக் கொள்ள